ஹை காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸ் ஓ தம். இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆஷ் வந்து சினோ ரீஜனில் ட்ராவல் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் போக்கேமான இன்ஃபர்னேப்பை வந்து பார்த்தோம்னா திரும்பவும் வந்து மீட் பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யா, லைக் நம்ம ஆஷ், கேரி மற்றும் கோ இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தோம்னா இந்த வேலின்ற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த மோட்டர்ஸ் போக்கிமான் இங்கே வரத்துக்கான அப்பியரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டைம் நம்ம கேரி வந்து மீன் பண்ணுவார். நான் ஒவ்வொரு டைமே ப்ரொஃபஸர் ஓ கிளாபுக்கு வரும்போது உன்னோட இன்ஃபர்னேப்பை வந்து நான் பார்ப்பேன். அது தன்னைத்தானே பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறத்துக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. எதனாலனா அது ஒரு மிகப்பெரிய பேட்டிலுக்காக தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பேட்டிலே வந்து பார்த்தோம்னா மோல்ட்ரஸ் அகேன்ஸ்டாக தான் வந்து இருக்கும். எதனாலனா மோல்ட்ரஸுமே ஒரு ஃபயர் டைப் போக்கேமான் தான் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைம் நம்ம கோமே வந்து மீட் பண்ணார். ஸோ யா, லைக் இன்ஃபர்னேப்புமே ஒரு ஃபயர் டைப் போக்கேமான் தான். மேபி இந்த மோல்ட்ரஸ் போக்கேமான் இந்த இடத்துக்கு வரப்போதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இன்ஃபர்னேப் வந்து சென்ஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைம் இன்ஃபர்னேப்போட வாய்ஸ் வந்து கேட்குது. இதை பார்த்த நம்ம ஆஷ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. லைக் அந்த டைம் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்னேப் வந்து மோல்ட்ரஸை வந்து கூப்பிட்டுருக்கு. அந்த டைம் இன்ஃபர்னேப்புமே வந்து பார்த்தோம்னா ஆஷை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஆஷ் கிட்டே வந்துருச்சு. அந்த டைம் ஆஷுமே வந்து மீட் பண்ணுறேன், இந்த மாதிரி நீ மோல்ட்ரஸ்க்காக தான் இங்கே வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த லெஜெண்டரி பேர்ட் போக்கேமானில் ஒன்றான மோல்ட்ரஸ் வந்து அந்த இடத்துக்கு வருது. ஸோ யா, இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ அந்த டைம் லைக் நம்ம ஆஷோட இன்ஃபர்னேப் வந்து பார்த்தோம்னா மோல்ட்ரஸை பார்த்தோன்னே பேட்டில் சேலஞ்ச் பண்ணுது. அதை வந்து மோல்ட்ரஸுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இதனால் இந்த ரெண்டு போக்கேமான் அகேன்ஸ்டாமே பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைம் நம்ம ஆஷ் வந்து ஃப்ளேம் த்ரோவர் மூவ் வந்து யூஸ் பண்ண சொன்னால் இதனால் இன்ஃபர்னேப்புமே ஃப்ளேம் த்ரோவர் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அந்த மூவ் டேரெக்டாகவே மோல்ட்ரஸ் அட்டாக் பண்ணாலுமே மோல்ட்ரஸ் வந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ளேம் த்ரோவர் அதோட ஃபெதர்ஸ் மூலமாக அப்சர்வ் பண்ணிக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா மோல்ட்ரஸ் வந்து லைக் ஃபயர் ஸ்பின் மூவை வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக இன்ஃபர்னேப் அட்டாக் பண்ணும்போது இன்ஃபர்னேப் வந்து பார்த்தோம்னா டிக் மூவை வந்து யூஸ் பண்ணி அந்த ஃபயர் ஸ்பின்லேருந்து தப்பிச்சு சடனாக மேக் பஞ்ச் மூவை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அதுலேருந்து வந்து பார்த்தோம்னா மோல்ட்ரஸ் வந்து தப்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா மோல்ட்ரஸ் வந்து பார்த்தோம்னா லைக் ஏர் ஸ்லாஷ் மூவை வந்து யூஸ் பண்ணுது. இதுக்கு அகேன்ஸ்டாக ஆஷோட இன்ஃபர்னேப்புமே வந்து பார்த்தோம்னா ஃப்ளேம் வீல் வந்து யூஸ் பண்ணி டேட்டா கிட்ட போகும்போது ஆஷோட இன்ஃபர்னேப்போட ஃப்ளேம் வீடை விட லைக் நம்ம மோல்ட்ரஸோட ஆஷ் ஆஷ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால ஆஷோட இன்ஃபர்னேப்புக்கு ஒரு சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டது. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தோம்னா மோல்ட்ரஸ் வந்து டைரெக்டாகவே ஆஷோட இன்ஃபர்னேப் அட்டாக் பண்ண கிட்ட வரும்போது சடனாக கேரி வந்து பார்த்தோம்னா அவரோட பிளஸ்டாய்ஸை வந்து சூஸ் பண்ணார். ஸோ அவள் தான் கை. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம கேரியோட பிளஸ்டாய்ஸ்க்கும் லெஜெண்டரி பேர்ட் போக்கேமான மோல்ட்ரஸ் காயின்ஸ்டாக பயங்கரமாக பேட்டில் நடக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ வந்துன்னு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.